பொருளாதார வளர்ச்சி, வரி விகிதங்களில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் மற்றும் வரி வசூலில் திறன் மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு 2024-25 ஆண்டுக்கான மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் மதிப்பீடுகள் 14.71% வளர்ச்சியுடன் 195,173 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் வணிக வரிகள் மூலம் 143,381 கோடி ரூபாய், முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணங்கள் மூலம் 23,370 கோடி ரூபாய், மாநில ஆயத்தீர்வைகள் மூலம் 12,247 கோடி ரூபாய் மற்றும் வாகனங்கள் மீதான வரிகள் மூலம் 11,520 கோடி ரூபாய் அடங்கும். மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாயில் காணப்படும் வளர்ச்சி அதே அளவில் நீடிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் 2024-25 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 30,728 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீடு முற்றிலும் நின்றுவிடும் என்பதால் 2023-24 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளுடன் ஒப்பிடும்போது 2024-25 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் குறைத்து 23,354 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கான ஒன்றிய அரசின் ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒன்றிய அரசின் வரிகளில் மாநில அரசின் பங்கு 49,755 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2024-25 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் மொத்த வருவாய் செலவினம் 348,289 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பொறுப்பேற்ற செலவினங்களான சம்பளங்கள், ஓய்வூதியங்கள் மற்றும் வட்டித்தொகை வழங்குவதற்கான மதிப்பீடுகள் அதிகரித்துள்ளது. மானியங்கள் மற்றும் உதவி மானியங்கள் வழங்குவதற்கான மதிப்பீடுகள் 146,908 கோடி ரூபாய் என உயர்த்தி மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை முதல் முறையாக முழு ஆண்டிற்கும் செயல்படுத்த உள்ளதால் ஏற்படும் கூடுதல் செலவினம் 5,696 கோடி ரூபாய் ஆகும். ஒட்டுமொத்தமாக 2024-25 ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் இழப்பீட்டிற்காக நிதி 14,442 கோடி ரூபாயும் சேர்த்து வருவாய் பற்றாக்குறை 49,279 கோடி ரூபாயாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இழப்பீட்டுத் தொகை நீங்கலாக வரும் ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை 34,837 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வருவாய் பற்றாக்குறை 23-24 ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்ள தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்திற்கான இழப்பீட்டு நிதி நீங்கலான வருவாய் பற்றாக்குறை விட குறைவாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 2024-25 ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மூலதன செலவினம் 47,681 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2023-24 ஆம் ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளுடன் ஒப்பிடும்போது 12.11% வளர்ச்சி கொண்டதாகும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான செலவினம் 9,000 கோடி ரூபாயிலிருந்து 12,000 கோடி ரூபாயாக அதிகரித்ததன் காரணமாக நிகர கடன்கள் மற்றும் முன்பணங்கள் 11,733 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கட்டமைப்பு திட்டங்களில் பெருமளவில் முதலீடு செய்வதுடன் மாநிலத்தின் மூலதன செலவினத்தை அதிகரிப்பதிலும் இந்த அரசு உறுதியாக உள்ளது. மொத்தத்தில் நிதி பற்றாக்குறை 108,690 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.44% செலவு திட்ட வருவாய் ஆதாரங்களில் இருந்தே தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு இழப்பீட்டு நிதி வழங்கிய பின்னும் பேரிடர்களால் கடும் பாதிப்பை சந்தித்த போதிலும் நிதி பற்றாக்குறையை குறைத்து இந்த அரசு சாதனை புரிந்துள்ளது.